அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு பிடித்த ஒரு நபரை நம்ம மேல மோகம் கொள்ள வைக்க, நம்ம மேல ஆசை வர வைக்க சொல்ல வேண்டிய மோகினி வசீகர மந்திரத்தை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை பத்தியும் இந்த பதிவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடியும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மந்திரத்தை யார நினைத்து நீங்க உச்சரிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க மேல மோகம் ஏற்படும், உங்க மேல ஆசை ஏற்படும், உங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நாம யாருக்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், காதலன் காதலி பயன்படுத்தலாம், உங்களை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து தவறான உறவுகளுக்காக இதை நீங்க பண்ணாதீங்க, பண்ணா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நல்ல காரியங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்துங்க. சில பேரோட வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். கணவன் தவறான உறவுல இருக்கலாம், இல்ல மனைவி தவறான உறவுல இருக்கலாம், இதனால அவங்களுடைய குடும்பம் பிரிந்து போற நிலைமையில இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் சரியா சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்றதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம், கடன் அதிகமா வாங்கிட்டாரு அதனால பிரச்சனைகள் ஏற்படலாம், இதனால ரெண்டு பேரோட வாழ்க்கை டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக அவங்க மேல ஆசையை வர வச்சு மோகம் வர வச்சு திரும்பவும் ஒன்று சேருவதற்காக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, தவறான உறவுல இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனையோ மனைவியோ உங்க மேல ஆசையை ஏற்படுத்தி திரும்ப உங்ககிட்ட வர வச்சுக்கலாம், உங்களை நம்ப வச்சு லவ் பண்றேன்னு சொல்லி உங்களை பயன்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்காகவோ பெண்களுக்காகவோ இதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர் என்ன தேடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். இல்ல அவங்க வரமாட்டாங்க, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நெகட்டிவான மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல அவங்க உங்களை தேடிட்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா, நைட் டைம்ல நீங்க சொல்லணும். இரவு நீங்க விரும்பக்கூடிய நபர் தூங்குற நேரமா பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க உச்சரி ஒரு 10 மணிக்கு மேல உச்சரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நமோ நமோ சித்தி மோகினி வசீகரணம் நமோ நமோ ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்துல நீங்க விரும்பக்கூடிய நபரை நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை சொல்லணும்னு சொல்ற அவசியம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா நீங்க மந்திரத்தை மட்டுமே சொல்லலாம். இந்த மந்திரத்தை மேக்சிமமா உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. சொல்லக்கூடிய காலங்கள்ல நான்வெஜ் சாப்பிட்டுருக்க கூடாது, உடல் மற்றும் மனம் ரொம்பவே சுத்தமா இருக்கணும், நெகட்டிவான எண்ணங்களை இருக்கக்கூடாது. கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கீழே ஏதாவது துணி போட்டுட்டு அதுக்கு மேல அமர்ந்து கொண்டு நீங்க மந்திரத்தை சொல்லும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க. இரவு நேரத்துல மட்டும்தான் சொல்லணும். மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய மனத்திற்குள்ள அவங்க உங்களை தேடி வருவாங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். சொல்லும் பட்சத்துல அந்த நபர் உங்க மேல ஆசை ஏற்பட்டு உங்க மேல மோகம் ஏற்பட்டு உங்களை பார்க்கணும் உங்களை அடையணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வருது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.